வணக்கம் நண்பர்களே. இப்போ புரட்டாசி 3வது சனிக்கிழமை திவ்ய தேசத்தில் 57வது திவ்ய தேசமான ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அது மலை ஸ்தலம், அதாவது திருப்பதிக்கு இணையாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய வள்ளியூர், வள்ளியூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருக்குறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அருமையான மலை ஸ்தலங்களில் இன்னைக்கு புரட்டாசி 3வது நாளில் இங்கு வீட்டில் இருக்கும் பெருமாளை தரிசனம் பண்ண, நம்பி ராஜ பெருமாள் தரிசனம் பண்ண எண்ணற்ற பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு பின்னாடி தான் இந்த மலையை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து ஒரு சிறப்பான அன்னதானமும் நடைபெற்று இருக்குங்கிறத பார்க்க முடியும் அல்லவா. அதனால் காலையிலேருந்து அன்னதானம் நடக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அந்த நிகழ்வுகளை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நல்ல மழை பெய்யணும் அப்படின்ட்டு அல்லவா, இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கு பின்னாடி மேலே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பட்டியில் உள்ள எல்லா மக்களும் வர்றாங்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பாக இருக்குது. அதாவது திருப்பதிக்கு இணையான ஸ்தலமாக, அதாவது வைணவ ஸ்தலங்களில் 57வது ஸ்தலமாக இருந்தாலும் நம்பி ஈ கோயில்கள் 3 நம்பியாகவும், மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களில் ஒரு நம்பியாகவும், இதற்கு மேலே ஒரு நம்பி, அதாவது 5 திருமலைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலமாக இந்த கோவில் இருப்பதாக மிக சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலைக்கோயில் அல்லது இந்த புரட்டாசியில் மட்டுமே இங்கே தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அந்த ஒரு அற்புதமான காட்சி நம்ம இங்கே பார்க்கலாம். பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கீங்க? வள்ளியூர். வள்ளியூர், இங்கே பக்கத்து இந்த கோயிலுடைய சிறப்பு சொல்லுங்கள். நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, கோயிலுடைய சிறப்பு என்ன, இந்த தீர்த்தத்தோட சிறப்பு என்ன? அறநூறு தண்ணி எல்லாமே மூலிகை தண்ணி தான், எல்லாமே மூலிகை தண்ணி. ஓகே, இந்த புரட்டாசியில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே இங்கே சிறப்பு. புரட்டாசிலாம் சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை மட்டும் சிறப்பு. வேற என்ன சிறப்பான செய்தி? 4 கிலோமீட்டர் பயணமாக இருக்கும், இந்த அருமையான மூலிகை தீர்த்தத்தில் நீராடிட்டு எம்பெருமான தரிசனம் பண்ணுறோம். இந்த கண்டிப்பாக மழை வேண்டிய பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வள்ளியூருங்கிறது இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறத இங்க பார்க்க முடியுது. ஸோ நிறைய அன்னதானம் நிகழ்வுகள் இங்க நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய காலையிலேருந்தே ஒரு சிறப்பான அன்னதானம் நடக்குது. 900,000 மக்களுக்கு இந்த மலையில் அன்னதானம் கொடுக்குறாரல்லவா, அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த மாதிரி அன்னதான நிகழ்வுகள் இங்கே சிறப்பாக நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் தான் இப்போ நம்ம இந்த கோயிலுடைய வழிப்பயணம். இங்கேருந்து பார்க்கக்கூடிய வழியில் தான் கோவில் இருக்குது. இந்த கோயிலில் தான் மேலே நம்பி, அதாவது நம்பினோ கெடுவதில்லை இது 4 தீர்ப்பு என்று ஆதிசங்கரர் சொல்லியிருப்பது போல, நம்பி அதாவது இந்த மலைக்கு நம்பி இங்கே பெருமாளை தரிசனம் செய்யும்போது கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த மலையில் சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர்கள் தபசு செய்யக்கூடிய இடமாகவும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த அருமையான ஸ்தலங்களுக்கு புரட்டாசியில் மட்டுமே மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வேறு நாட்களில் வர வாய்ப்பில்லை. கண்டிப்பாக அன்பு நண்பர்களை, நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீரின்றி அமையாது உலக அல்லவா. அதனால் ஸோ எல்லாமே இறைவன் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்.